பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரான பிரஜ்பூஷன் சிங்கின் பின்னணி குறித்தும் அவர் இதுவரை கைது செய்யப்படாமல் இருப்பதற்கான காரணங்களையும் ஆராய்கிறது இந்த தொகுப்பு. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் அதிக பதக்கங்களை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து வரும் விளையாட்டுகளில் ஒன்று மல்யுத்தம். இந்த மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருப்பவர் பிரஜ்பூஷன். இவரும் சில பயிற்சியாளரும் தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரஜ்பூஷன் ஒரு அரசியல் தலைவர் என்பதும் அதுவும் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் என்பதாலும் அவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பிரஜ்பூஷன் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்பூஷன் உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இளமை பருவத்திலேயே பிரபல மல்யுத்த வீரராக இருந்தவர். 1980 மாணவர் அரசியலில் நுழைந்து அயோத்தியில் ராம்மந்திர் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டவர். 1992 பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். முதன்முறையாக தேர்தல் அரசியலில் களமிறங்கி 1991 மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 1999, 2004, 2009, 2014 மற்றும் 2019 ஆகிய தேர்தல்களில் வெற்றியை ஈட்டினார். 5 முறை பாஜக சார்பிலும் 1 முறை சமாஜ்வாதி கட்சி சார்பிலும் மக்களவை தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். 2021 டிசம்பரில் ராஞ்சியில் விளையாட்டு வீரரை பகிரங்கமாக அறைந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சைக்குள்ளானது. அதற்காக அவர் மன்னிப்பும் கேட்கவில்லை. இவர் மீது தடா வழக்குகளும் உள்ளன. இந்த நிலையில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள அவர் மீது மல்யுத்த வீராங்கனைகள் வைத்துள்ள பாலியல் குற்றச்சாட்டு பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ள நிலையில் பிரஜ்பூஷன் விவகாரத்தை பாரதிய ஜனதா கட்சி எப்படி அணுகப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.